டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம் உறவுகளே, இணைந்திருக்கின்றோம் டான் தமிழொழியினுடைய இன்றைய பத்திரிகளோடு. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சர்வதேச முக்கியத்துவம் மிக்க ஒரு நாளாக இருக்கிறது. இன்று சர்வதேச மகளிர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. 1975 ஐக்கிய நாடுகள் சபையினால் இந்த சர்வதேச மகளிர் தினம் அங்கீகரிக்கப்பட்டது. அன்றிலிருந்து தொடர்ச்சியாக மார்ச் மாதம் 8 சர்வதேச மகளிர் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை அனுஷ்டிப்பதற்கு முன்பாகவும் மகளிர்களுக்கான சில விசேடமாக இந்த தினத்தை அவர்கள் அனுஷ்டித்து வந்தமையும் அவற்றுடைய வரலாறுகளும் தொடர்ச்சியாக நீண்டு கொண்டுதான் இருக்கிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் உத்தியோகபூர்வமாக 1975 ஐக்கிய நாடுகள் சபை மார்ச் மாதம் 8 சர்வதேச மகளிர் தினமாக அங்கீகரித்ததன் அடிப்படையில் இந்த தினம் உலகளாவிய ரீதியிலே கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த இன்றைய மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அல்லது இன்றைய மகளிர் தினத்தை கொண்டாடுவது என்பதை விட மகளிர் தினத்தினுடைய விடயங்களை அதனுடைய துணைப்பொருளை உணர்ந்து அந்த விடயங்களை செயலாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளினுடைய நிகழ்ச்சிக்கும் எங்களுக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் நெஸ்டமோட். அதன் அடிப்படையில் நெஸ்டமோட்டினுடைய அனுசரணையோடு நாங்கள் தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகளோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். வளமை போன்று இன்றைய நாளிலும் ஈழநாடு, தினக்குரல், உதயன் மற்றும் வலம்புரி ஆகிய பத்திரிகைகள் எங்களுடைய கலைகத்திற்கு கிடைத்திருக்கிறது என்ற விடயத்தையும் உங்களுக்கு சுட்டிக்காட்டி கொண்டு முதலில் நாங்கள் வளமை போன்று பத்திரிகைகளுடைய முதன்மை செய்திகளை நாங்கள் இங்கே விரிவாக தருகின்றோம். சமஷ்டி ஜாப்பை உருவாக்குவதற்கு தமிழ் கட்சிகள் ஒன்று சேர வேண்டும், விக்னேஸ்வரன் எம்பி அழைப்பு என்றவாறாக அந்த விடயங்களுக்கே இன்று இளநாட்டினுடைய முதன்மை செய்திகளாக பிரசுரிக்கப்படுகிறது. அந்த செய்திகளுக்கு 4 உபதலைப்புகளும் இடப்படுகிறது. இன்று தமிழினம் மிக ஆபத்தான கட்டத்திலே என்றும், முன்னணியும் நாமும் கோருவது சமஷ்டி என்ற விடயங்களும், எங்களை நாமே விமர்சிப்பது அழிவையே தரும் என்ற விடயமும், பூகோள அரசியலை சாத்தியமாக்க ஒற்றுமை தேவை என்ற விடயங்களை உபதலைப்புகளாக கொண்டு இளநாட்டினுடைய முதன்மை செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரனுடைய ஒளிபடுத்தக்கூடியவாறாக பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பின்னர் அந்த விடயங்களை உங்களுக்கு விரிவாக தருகின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளை பார்க்கின்ற போது அரசியல் சதியின் ஒரு பகுதியே உஜித்த நாயுடு படுகொலை, மனித உரிமை பேரவையில் கர்தினால் மல்கம் ரஞ்சித் என்றவாறாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது இலங்கையிலே நடாத்தப்பட்ட இந்த உஜித்த நாயுடு குண்டு தாக்குதல் என்பது அரசியல் சதியின் ஒரு பகுதியே என்றவாறாக அதை வர்ணித்து தன்னுடைய உரையினையும் அதே தன்னுடைய விடயங்களையும் அங்கே மனித உரிமைகள் பேரவையில் ஒப்புவித்திருக்கிறார் கொழும்பு பேராயர் மல்கம் ரஞ்சித் தாண்டகி அவர்கள். அந்த விடயங்கள் என்று தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை செயலாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இலங்கையிலே இந்த தாக்குதல்களுக்கு அதாவது உயிர்த்தினாறு தாக்குதலுக்கு ஒரு சரியான நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது என்று தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வந்தவர் பேராயர் அவர்கள். அதாவது கடந்த அரசாங்கம் அதாவது மைத்ரி ரணில் இணைந்த அரசாங்க காலப்பகுதியிலே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. அவை தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற குழுக்கள் ஊடாக அவை முன்னெடுக்கப்பட்டது. இருந்த போதிலும் அந்த விசாரணைகளிலே தனக்கு நம்பிக்கை இல்லை அல்லது விசாரணைகளுடைய முடிவு தொடர்பாக அடிக்கடி சர்ச்சையான கருத்துக்களை கூறிக்கொண்டு வந்தார். அவருடைய அந்த கருத்துக்கள் ரணில் மைத்ரி அரசாங்கம் எதிர்வருகின்ற தேர்தல் ஒன்றை சந்தித்தால் தோல்வி அடையக்கூடிய வகையிலாக அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது. எதிர்பார்த்தது போலவே அந்த பேராயருடைய கருத்துக்களை மிக சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட தற்போதைய ஆட்சியாளர்கள் இந்த உயிர்த்தினர் தாக்குதல் தொடர்பாக தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சரியான ஒரு நீதியான விசாரணையை நடத்தி அதன் மூலம் அந்த விடயங்களை யார் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள், யார் இந்த தாக்குதலை மேற்கொண்டார்கள், தாக்குதலுடன் சம்பந்தப்பட்டவர்கள் யார் போன்ற விடயங்களை எல்லாம் அலசி இதற்கு ஒரு நீதியை பெற்றுத் தருவதாக குறிப்பிட்டிருந்தார்கள். இது தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு கடந்த தேர்தலிலே ஒரு வாய்ப்பாக அமைந்திருந்த நிலையிலே அவர்கள் ஒரு வெற்றியொன்றை பெற்றிருந்தார்கள். இவ்வாறான பின்னணியில் தற்போதைய ஆட்சியாளர்களும் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்தியிருந்தார்கள். அது பல்வேறு மட்டங்களிலே அந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. சட்ட மாதிரி திணைக்களத்தின் ஊடாக அதே போன்று போலீசார் என்றவாறாக அந்த விசாரணைகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்ட போதிலும் இந்த விசாரணைகளில் தனக்கு நம்பிக்கை இருந்த கருத்தை ரணில் மைத்ரி அரசாங்க காலத்திலே எவ்வாறு கூறியிருந்தாரோ அதே போலவே தற்போதும் பேராயர் குறிப்பிட்டிருந்தார்.
இலங்கையில் விசாரிக்கப்படுகிற இந்த உள்ளக விசாரணை என்பது ஒரு சரியான நீதியை பெற்று தராது. நாங்கள் சர்வதேசத்தை நாடப்போகின்றோம், சர்வதேசத்தை நாடப்போகின்றோம். அவர் சர்வதேசத்தை நாடுகின்ற போது பாப்பரசனுடைய அனுசரணையுடன் தான் தாங்கள் நாடுவோம் என்றும் அவருக்கும் தான் அந்த விடயத்தை வெளிப்படுத்துவர் என்றும் அடிக்கடி குறிப்பிட்டு வந்தவர் பேராயர். இந்த நிலையில்தான் அவர் அண்மையிலே பாப்பரசரையும் சந்தித்து இந்த விடயம் தொடர்பாக, அதாவது இலங்கையில் இடம்பெற்ற இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தார். பின்னர் அவர் தற்போது ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளரையும் சந்தித்து சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அவ்வாறான விடயங்கள் என்று தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மைச்சர்களாக பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பேராயரை பொறுத்தவரையில் தற்போது நிலைமையில் அவர் சர்வதேசத்தை நாடி இருக்கின்றார் என்ற விடயம் ஒரு புறம் இருந்தாலும், 2009 முன்பாக வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற தாக்குதல்கள் அல்லது வடக்கு கிழக்கிலே தேவாலயங்கள் மீது நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல் அல்லது ஏனைய விடயங்கள் தொடர்பாக மௌனம் சாதித்த ஒரு கத்தோலிக்க மதகுருவாகத்தான் இருந்தார். அவர் தற்போதைய நிலைமையிலே அவர் இந்த விடயம் தொடர்பாக, அதாவது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விடயங்களை அவர் பேச ஆரம்பித்திருக்கிறார் என்பது இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. கடந்த காலங்கள் விடயம் சம்பந்தமாக அவர் எந்த விதமான கருத்துக்களையும், அதாவது நவாலிசன் வீட்டு தேவாலயத்தில் இடம்பெற்ற குண்டு தாக்குதல், அதே போல தொடர்ச்சியாக இடம்பெற்ற இந்த தேவாலயங்கள் மீதான தாக்குதல்கள் போன்ற விடயங்கள் தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களையும் கூறாது ஒரு மௌனமாக இருந்த நபர் தற்போது இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்பாக இலங்கையினுடைய விசாரணை பொறுமுறை தொடர்பாக தனக்கு நம்பிக்கைகள் என்ற கருத்தை முன்வைத்து அவரும் சர்வதேசத்தை நாடியிருக்கின்றார் என்பது இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இது நாங்கள் விரிவாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கின்ற போது அவர் என்னென்ன விடயங்களை அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதை பார்த்துக் கொள்ளலாம். உதயன் பத்திரிகையை பொறுத்தவரையில் வெள்ளம் தலைக்கேறி விட்டது, ஒற்றுமை ஒன்றியம் ஒன்றை தமிழருக்காக உருவாக்குவோம், விக்னேஸ்வரன் தமிழ் கட்சிகளிடம் உருக்கமான கோரிக்கை முன்வைப்பு என்றவாறாக அந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் ஈழ நாட்டினுடைய முதன்மைச்சர்களை பார்க்கின்ற போது ஈழ நாடு உபதலைப்புகளாக இருந்த ஒரு விடயத்தை தான் உதயன் பத்திரிகை இதனுடைய முதன்மை செய்தியாக்கி இருப்பதை நாங்கள் இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நேர்களே. அதாவது ஒற்றுமை ஒன்றியம் என்ற ஒரு கருத்தினை இந்த ஒற்றுமை சார்பாக விக்னேஸ்வரன் எம்பி முன்வைத்திருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். விக்னேஸ்வரன் அவர்கள் வடக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்று தன்னுடைய ஆட்சி முறைகளை கொண்டு சென்ற அந்த காலப்பகுதிகளிலே தமிழ் மக்கள் பேரவை என்கின்ற ஒரு சிவில் சமூக பேரவை ஒன்றை உருவாக்கியிருந்தார்கள். அந்த சிவில் சமூக பேரவையாக தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கினாலும் கூட அன்றைய அவற்றின் உருவாக்க காலப்பகுதியிலே நேரடியாக அரசியலில் இருந்தவர்களும் அந்த தமிழ் மக்கள் பேரவையிலே செயற்பட ஆரம்பித்திருந்தார்கள். ஒருபுறம் அந்த தமிழ் மக்கள் பேரவை வளர்ந்து கொண்டிருக்கின்ற போது அது ஒரு அரசியல் கட்சியை நோக்கி வளர்கிறது அல்லது தனிநபர் ஒருவரை முக்கியத்துவப்படுத்துகிறது என்ற வாறான குற்றச்சாட்டுகள் அன்றைய காலப்பகுதியிலே முன்வைக்கப்பட்ட போதிலும், அவ்வாறாக அல்ல, தமிழ் மக்கள் பேரவை என்பது தமிழ் மக்களுடைய நாளாந்த பிரச்சனைகளை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கும், அது சரியான விடயங்கள், அதாவது தேர்தல் என்றால் அந்த தேர்தலை எவ்வாறு மக்கள் வாக்களிக்க வேண்டும், இந்த தரப்புக்கு வாக்களிக்க வேண்டும் என்றவாறான ஒரு வழிகாட்டுதலை வழங்குகின்ற ஒரு அமைப்பாகத்தான் செயற்படும் என்றவாறாக எல்லாம் பொதுப்படியாக குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல வடக்கு மாகாண சபையினுடைய ஆட்சி காலம் முடிவடைகின்ற தருணத்திலே தமிழ் மக்கள் பேரவையினூடாக பெற்றுக்கொண்ட அத்தனை நலன்களையும் தனியொரு நபராக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி என்ற ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சிக்கான ஒரு ஆதரவு தளத்தை பயன்படுத்தி கொண்டார் விக்னேஸ்வரன். இந்த காரணத்தினால் தமிழ் மக்கள் பேரவை என்கின்ற ஒரு சிவில் சமூக அமைப்பாக கூறப்பட்ட அந்த அமைப்பு ஒரு செயலற்ற ஒரு அமைப்பாக மாறியிருந்தது. இவ்வாறாக சரியான திசையிலே பயணித்திருக்க வேண்டிய தமிழ் மக்கள் பேரவையை தன்னுடைய அரசியல் நலனுக்காக பயன்படுத்திக் கொண்ட இதே விக்னேஸ்வரன் தரப்புகள் தற்போது மீளவும் ஒற்றுமை ஒன்றியம் என்றவாறாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது உண்மையில் ஒரு வேடிக்கையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. பார்க்கலாம் இந்த ஒற்றுமை ஒன்றியம் தொடர்பாக என்னென்ன விடயங்களை குறிப்பிடுகிறார். வெள்ளம் தலைக்கேறி விட்டது என்றவாறாக உதயன் பத்திரிகை ஒரு அடிக்கோடிட்ட விடயத்தோடு இந்த முதன்மை செய்தியை தருகிறது. அவ்வாறு என்னென்ன விடயங்கள் தலைக்கேறி விட்டது, ஒருவேளை தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியினுடைய அரசியல் ஸ்திரம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது மீளவும் ஒரு தமிழ் மக்கள் பேரவை போன்ற ஒரு கூட்டு தேவையா போன்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பின்னர் விரிவாக அந்த விடயங்களை பார்க்கின்ற போது நீங்களும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வலம்புரி பத்திரிகையை பொறுத்தவரையில் சிறுபான்மையினர் ஓரங்கட்டப்படுகின்றனர், ஐநாவில் இலங்கை தொடர்பில் பிரித்தானியா கடும் விசனம் என்றவாறான விடயம் என்று வலம்புரி பத்திரிகையின் முதன்மை செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிற நேர்களே. இந்த விடயங்கள் இன்றைய தினம்
குறிப்பாக யாழ்ப்பாண குடாநாட்டின் வழியாகி எங்களுடைய கழகத்தில் கிடைக்கின்ற பத்திரிகைகளின் முதன்மைச்சிகளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் ஈழ நாட்டினுடைய முதன்மைச்சி தொடர்பாக பார்த்திருந்தோம். ஈழ நாட்டினுடைய முதன்மை பக்கத்தில் இடம்பெற்றக்கூடிய பிரதானமான விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தருகின்றோம். அதாவது இலட்சியம் எட்டும் வரை எங்கள் பயணம் ஓயாது என்று இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனந்தராஜா குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்களும், சுதந்திர கட்சி இன்று ஜனாதிபதியுடன் சந்திப்பின்ற விடயங்களும், ஒட்டுமொத்தமாக சீரழிகின்றது இலங்கை மனித உரிமை நிலை, இராணுவமயமாக்கல் பயங்கரவாத சட்ட பாதிப்பு குறித்து ஜெனீவாவில் முறையிட்டார் கரி நேம்பி என்ற விடயங்களும், அனைத்து வீதி விளக்குகளையும் மாத இறுதி வரை அணையுங்கள் மக்களிடம் கோருகின்றார் பெசில் என்றவாறான விடயங்களும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நாட்டினுடைய மின்சார பிரச்சனை என்பது தற்போது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நாடளாவியில் தொடர்ச்சியாக மின்வெட்டு அமல்படுத்தப்படுகிறது. மார்ச் மாதம் 5ஆம் தேதிக்கு பின்னர் மின்வெட்டு அமல்படுத்தப்படாது என்றோர் உறுதி குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த விடயங்களுக்கு பின்னரும் தற்போதும் இந்த மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. இவ்வாறான பின்னணியில்தான் தற்போது இந்த மின்வெட்டை குறைப்பதற்கு அல்லது இந்த மின்சார பிரச்சனை சம்பந்தமான விடயங்களை கையாள்வதற்காக ஒரு முன்னுதாரண நடவடிக்கையாக வீதி விளக்குகளை எதிர்வருகின்ற 31ஆம் தேதி வரை அணைப்பதற்கான ஒரு கோரிக்கையினை நிதியமைச்சர் பெசில் ராஜபக்சே எடுத்திருக்கிறார். அந்த விடயம் இங்கு இளநாட்டிலே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளை கல்வி தகுதியை வெளிப்படுத்த 20 வீதமான எம்பிக்கள் மறுப்பென்ற விடயமும் ஈழநாட்டிலே கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது. ஜாலில் தங்கத்தின் விலை உச்சம் தொட்டது என்றவாறாக அந்த விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது. எவ்வளவு தூரம் அந்த விலை விற்கப்படுகிறது என்ற விடயத்தை நாங்கள் பின்னர் உங்களை தருகின்றோம். அதற்கு முன்பாக நாங்கள் அதாவது தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை பகுதியிலே வெளியிடுகின்ற செய்திகளை பார்க்கின்ற போது, அமைச்சரவை மாற்றம் அரசுக்குள் குழப்பம் என்றவாறாகவும் ஒரு செய்தி அமைந்திருக்கிறது. அரசிலிருந்து 11 MPக்கள் விரைவில் வெளியேறுவார்கள், பிரதமரை சந்திக்கவும் மறுப்பு போன்ற விடயங்களும், கொழும்பில் 1500 உணவகங்கள் பூட்டு எரிவாயு நெருக்கடி மின்வெட்டால் என்றவாறாக இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு சவேந்திர சில்வாவுக்கு எதிராக தடைகளை விதிக்க வேண்டும், பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர் என்றவாறான விடயங்களும் இங்கே தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்று முதல் 2 மணி நேர மின்வெட்டு என்ற விடயத்தையும் தினக்குரல் பத்திரிகை. அதைவிட நாங்கள் பலமுறை பத்திரிகையை பார்க்கின்ற போது, பலமுறை பத்திரிகையினுடைய முதன்மை பகுதியை பார்க்கின்ற போது, வவுனியா தெற்கு பிரதேச செயலக வளாகத்தில் புதிய புத்திர சிலை என்ற விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது. மழை வீழ்ச்சி கிடைக்கும் வரை மின்வெட்டு அமல், பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு என்ற விடயங்களும், நாடு சீர்குலைந்துள்ளதால் தொடர்ந்து அமைதியாக இருக்க மாட்டோம் ஐதேக எச்சரிக்கை என்றவாறாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. அகிலேசிய கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் எழுந்து நிற்பதற்கே தற்போது ஒரு வலுவற்றவர்களாக இருக்கக்கூடிய நிலைமையில் நாடு சீர்குலைந்திருப்பதை தொடர்பாக தாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் என்ற ஒரு எச்சரிக்கையினை வெளிப்படுத்தியிருக்கிறது அகிலேசிய கட்சியினுடைய வெளிப்படுத்தியிருக்கிறார் அகிலேசிய கட்சியுடைய பொதுச் செயலாளர் பாலிதர் ரங்கே பண்டார. அந்த விடயங்களை இங்கே விளம்பரப் பத்திரிகை இணைக்கப்பட்டிருக்கிறது. ஜால் இந்திய துணை தூதுவருடன் மீனவ பிரதிநிதிகள் கலந்துரையாடல் போன்ற விடயங்களும், கிளிநொச்சியில் ஆணொருவரின் சடலம் மீட்பு போன்ற விடயங்களும் வலம்புரி பத்திரிகையினுடைய முதன்மை பகுதியிலே காணப்படுகிறது. உதயன் பத்திரிகையை பொறுத்தவரையில் தெற்காசியாவின் மிகப்பெரிய சீமெந்து தொழிற்சாலை திறப்பு விரைவில், உள்ளூர் தேவைகள் முழுமையாக பூர்த்தி அடையுமா என்ற விடயங்களும், அதேவேளை பெரும் சனத்திரல் புடைசூழ பியூஸ்லஸின் உடல் அடக்கம் துக்க நாளும் கடைப்பிடிப்பன்றவாறாக அந்த விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது. மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த இலங்கையினுடைய தேசிய உதைப்பந்தாட்ட வீரன் பியூஸ்லஸ் அண்மையிலே மாலத்தீவில் அவர் அதாவது உதைப்பந்தாட்ட போட்டிகளில் பங்கேற்றுவதற்காக சென்ற நிலையில் அவர் அங்கிருந்த அடுக்குமாடியில் இருந்து அவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அவர் சடலமாக மீட்கப்பட்ட விடயம் அது உயிரிழப்பு அதாவது தற்கொலையா அல்லது இயற்கையான முறையில் உயிரிழப்பார் என்றவாறான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்ட நிலையில் அவருடைய புதோடல் இலங்கை கொண்டு வரப்பட்டு இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திலும் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பெருமளவானவர்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். பின்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து அவருடைய உடல் மன்னாருக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. மன்னாருக்கு எடுத்துச் செல்லப்படுகிற வழியிலே பல இடங்களிலும் அவருடைய அவருக்கான அஞ்சலிகள் செலுத்தப்பட்டு தற்போது அவர் அதாவது அந்த அஞ்சலிகள் செலுத்தப்பட்டு அவருடைய உடல் அவருடைய இல்லத்தில் மன்னால் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திலே இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு நேற்றைய தினம் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அந்த விடயங்களை தான் உதயன் பத்திரிகை சுட்டிக்காட்டுகிறது. பெரும் திரளான சனத்திரல் புடை சூழ உடல் அடக்கம் என்றவாறாக அந்த விடயத்தை உதயன் பத்திரிகை தந்திருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் பத்திரிகைகளுடைய முதன்மைச்சர்கள் தொடர்பாக எங்களுடைய அவதானங்களை செலுத்தலாம். ஈழ நாட்டினுடைய முதன்மைச்சர்களை நாங்கள் இங்கே பார்க்கின்ற போது,
சமஷ்டி ஜாப்பை உருவாக்குவதற்கு தமிழ் கட்சிகள் ஒன்று சேர வேண்டும். விக்னேஸ்வரன் எம்பி அழைப்பு என்று அந்த விடயங்கள் இங்கே தலைப்பிடப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய உபதலைப்புகளாக ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போன்று இன்று தமிழினம் மிக ஆபத்தான கட்டத்தில் என்ற விடயமும், முன்னணியும் நாமும் கோர்வது சமஷ்டியே என்ற விடயமும், எங்களை நாமே விமர்சிப்பது அழிவையே தரும் என்ற விடயங்களும், பூகோள அரசியலை சாத்தியமாக்க ஒற்றுமை தேவை என்ற விடயங்களும் இன்று ஈழ நாட்டினுடைய முதன்மைச்சர்களுடைய உபதலைப்புகளாக இருக்கிறது. நாங்கள் விரிவாக பார்க்கலாம் விடயங்களை. தமிழரின் விடிவுக்காக திறந்த மனதுடன் கலந்துரவாடி ஓர் ஒற்றுமை ஒன்றியத்தை உருவாக்குவது அவசியம். அதன் பின்னர் அரசாங்கத்துடனும் சர்வதேசத்துடனும் பேசுவோம். நிலத்திலும் புலத்திலும் தமிழகத்திலும் உள்ள உறவுகள் இவ்வாறான ஒற்றுமைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஒன்று சேர்ந்து ஒரு சமஷ்டி அரசியல் ஜாப்பை இலங்கையில் உருவாக்க பாடுபடுவோம் என்று தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான காபி விக்னேஸ்வரன் அழைப்பு விடுத்திருக்கிறார் என்று ஈழநாடு அந்த விடயங்களை தன்னுடைய தலைப்புச் செய்தியாக இன்று தந்திருக்கிறது. அந்த விடயங்கள் தொடர்ச்சியாக இங்கு ஈழநாட்டினுடைய 11வது பக்கம் நோக்கி நகர்ந்து செல்கிறது. நாங்கள் அவதூறாக பார்க்கலாம். பத்திரிகை மிக விரிவான முறையில் இதனுடைய முதன்மைச்சர்களுடைய உள்ளடக்கங்களை தருகிறது. நாங்கள் அவசியங்களை தருகின்றோம். தமிழர் தம் ஒற்றுமை என்ற தலைப்பில் பத்திரிகைகளுக்கு அவர் அனுப்பி வைத்துள்ள கட்டுரையிலேயே இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டிருப்பதாக ஈழநாடு சுட்டிக்காட்டுகிறது. அவர் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய அந்த கட்டுரையை பார்க்கலாம். தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சிங்கள மக்கள் தலைவர்கள் ஒற்றுமையுடன் நடந்து கொள்வதை நாம் பார்த்துக் கொள்கின்றோம். இன்று சிங்கள பௌத்த பெரும்பான்மையினர் நாட்டை சிங்கள பௌத்த நாடாக மாற்ற பகிரத பிரயத்தனங்களில் ஈடுபட்டுள்ளார்கள். புதிய அரசியல் ஜாப்பு தயாரிப்பு அந்த திக்கியை சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது. இப்பொழுதுதான் சிறுபான்மையினரின் ஒற்றுமை வெகுவாக வேண்டப்படுகிறது. இதை இன்றைய மலையக மற்றும் முஸ்லிம் தலைவர்கள் சிலர் புரிந்து கொண்டுள்ளார்கள். ஆனால் தமிழ் தலைவர்கள் சிலரினுள் ஆணவம் தலைவிரித்தாடுகின்றது. தமிழ் தலைவர்களிடையே ஐக்கியம் ஏற்படுவதை எப்படியாவது குலைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி நிற்கின்றார்கள். எமது தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி கூட்டு சமஷ்டியை வலியுறுத்தி நிற்கின்றோம் என்று கூறலாம். ஆனால் அடிப்படையில் நாம் வேண்டுவது சமஷ்டியே. தமிழ் காங்கிரசின் ஜாப்பு எப்படி இருப்பினும் அவர்களின் தற்போதைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வேண்டுவது சமஷ்டியே. பின் ஏன் எங்களுக்குள் பிரிவினை? மக்களின் ஒற்றுமையை நாம் உருவாக்கி எம் இனத்துக்கான தீர்வை பெற்றுவிட்டு தலைமைத்துவ போட்டியில் இறங்கலாமே. நாம் எம்முள் போட்டி போடுவது எமது எதிரிகளுக்கு தான் நன்மையை தரும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில் தமிழ் தேசியம் பேசும் அனைத்து கட்சிகளினதும் ஒற்றுமையானது அந்த கட்சி தலைவர்கள் அனைவரையும் சிறந்த தலைவர்களாகவே கணிக்க வைக்கும் என்பதை நாம் மறந்துவிடலாகாது. இலங்கை தமிழர்கள் விடயத்தில் எமது முன்னோர்கள் நாம் பிரித்தானியா, இந்தியா, அமெரிக்கா மற்றும் ஏனைய நாடுகள் விட்ட தவறுகளை தொடர்ந்து பேசுவதில் பயனில்லை. ஐநா சபை போன்ற சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் போன்றன விட்ட தவறுகளை பேசுவதில் பயனில்லை. இன்று எமது அகிம்சை போராட்டங்களுக்கு பின்னர், ஆயுத போராட்டங்களுக்கு பின்னர் ஓர் ஆபத்தான காலகட்டத்தை எட்டியுள்ளோம். காணிகள் பறிபோகின்றன. சிங்கள மொழியின் பிரயோகம் வடக்கு கிழக்கில் அரசாங்கத்தால் மும்முரமாக திணிக்கப்பட்டு வருகின்றன. கலாச்சார வரலாற்று அழைப்புகள் நடைபெற்று வருகின்றன. எமது நல்ல கல்லூரிகள் மாகாணத்திடம் இருந்து மத்திக்கு தேசிய பாடசாலைகள் என்ற போர்வைகள் கையேற்கப்பட்டு வருகின்றன. இராணுவம் தம்மை பலமாக இங்கு நிலைநிறுத்தியுள்ளார்கள். தமிழ் பிரதேசங்களில் சிங்கள குடியேற்றங்கள் வெகுவாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கட்சித் தலைவர்கள் யாவரும் ஒன்றிணைந்து கடமையாற்றுவது வெறும் உசிதமல்ல, உச்சகட்ட யுக்தியாகும். இதனை உடந்துதான் அண்மையில் 6 கட்சிகள் சேர்ந்து இந்திய பிரதமர் மோடிக்கு கடிதம் அனுப்பினோம். 5 கட்சிகள் சேர்ந்து ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் ஆணையாளருக்கு கடிதம் அனுப்பினோம். ஆணையாளரின் உயர்மட்ட அலுவலர்களுடன் சூமில் பேசினோம். இன்று வெள்ளம் தலைக்கேறி விட்டது. ஒற்றுமையின்றியில் அனைவருக்கும் தாழ்வு என்ற கட்டத்தை நாம் அனைவரும் அடைந்துள்ளோம். பெரும்பான்மையின கட்சிகளுடன் சேர்ந்து இருப்போருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஏனென்றால் சுயநலம் அவர்கள் கண்களை மூடியிருக்கும். ஆனால் தமிழ் தேசியம் பேசுவோருக்கு அது புரிந்திருக்கும். தமிழ் தேசியம் பேசுவோரில் தமிழ் மீதும் தமிழர் மீதும் கூடிய அக்கறை கொண்டவர்கள் யார் என்ற கேள்விக்கு விடை காண்பின் தமிழ் மக்களே பாதிக்கப்படுவார்கள். தமிழ் மக்களின் முன்னேற்றமும் பாதுகாப்பும் வாழ்வியல் பொருளாதார அபிவிருத்திகளும் எமது பாரம்பரிய பூமியில் வருங்கால தமிழின நிலையான ஈர்ப்பு முக்கியமாக கருதப்பட வேண்டும். முன்னைய தமிழ் தலைவர்கள் கருத்துரிமித்தால் வழக்குகளை வென்றார்கள்.
ஆனால் உண்மையான ஒற்றுமையை அரும்பு வைக்க அவர்களால் முடியவில்லை. இன்றைய தமிழ் தலைவர்கள் கருத்தொருமித்ததால் ஒன்று சேர்ந்து வடகிழக்கு தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமை பெற வேண்டும். சர்வதேச நிலைமைகள் பூகோள அரசியல் சூழலில் அதாவது அரசியல் சூழல் ஆகியன சாதகமாக வந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் நாம் எமது தனிப்பட்ட விடுப்பு வெறுப்புகளுக்கு இடமளியாமல் எமது மக்களின் வருங்காலம் பற்றி சிந்தித்து செயலாற்ற வேண்டும். தேர்தலின் போதான கட்சிகளின் சுயலாப நோக்கங்கள், கட்சித் தலைவர்களின் சுயநல இயக்கங்கள் போன்றன தனிப்பட்ட விரோத மனப்பாங்குகள், பேதங்கள், ஈகோ அல்லது அகந்தை என்கின்ற சிந்தனைகள் ஆகியவற்றை தாண்டி நாம் ஒற்றுமையை காப்பது அவசியம். தமிழரின் விடிகளுக்காக திறந்த மனதுடன் கலந்துரையாடி ஒரு ஒற்றுமை ஒன்றியத்தை உருவாக்குவது அவசியம். அதன் பின்னர் அரசாங்கத்துடனும் சர்வதேசத்துடனும் பேசுவோம். நிலத்திலும் புலத்திலும் தமிழகத்திலும் உள்ள உறவுகள் இவ்வாறான ஒற்றுமைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஒன்று சேர்ந்து ஒரு சமஸ்டி அரசியல் ஜாப்பை இலங்கையில் உருவாக்க பாடுபடுவோம் என்றவாறாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சி விக்னேஸ்வரன் அவர்கள். இந்த விடயங்கள் என்று ஈழ நாடுகளுடைய முதன்மைச்சர்களாக பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. வளமையான அந்த ஒற்றுமை என்ற கோஷத்தின் பின்னால் பல்வேறுபட்ட விடயங்களை குறிப்பிட்டுகிறார். தற்போது உதயன்பந்தரை கூடாது விடயத்தை தன்னுடைய முதன்மைச்சரியாக தந்திருக்கிறது. அதாவது ஏற்கனவே நாங்கள் ஈழ நாட்டில் அந்த விடயங்களை பார்த்துவிட்டதன் காரணமாக உதயன்பந்தரையுடைய முதன்மைச்சரியை நாங்கள் இன்று தவிர்த்துக் கொள்ளலாம். அதாவது உதயன்பந்தரை கூட வெள்ளம் தரக்கறிவிட்டது, ஒற்றுமை ஒன்றியம் ஒன்றை தமிழருக்காக உருவாக்குவோம் என்று இங்கே ஈழ நாடு பத்திரிகை தந்திருக்கக்கூடிய அதே விடயத்தை தான் உதயன் பத்திரிகையும் தந்திருக்கிறது. ஆகினால் நாங்கள் உதயன் தமிழ் மக்கள் பேரவையிலே இடம்பெறாத ஒரு தரப்பாக இருந்தார்கள். இங்கே விக்னேஸ்வரன் குறிப்பிடுகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் சேர்ந்தும் அவருக்கு இயங்குவதற்கான வாய்ப்புகள் அன்றைய காலப்பகுதியில் இருந்தது. ஆனால் தன்னுடைய அதாவது ஒரு தனி மனிதனுடைய அரசியல் நோக்கங்களுக்காக தமிழ் மக்கள் பேரவையினுடைய திசை திருப்பப்பட்டது. அதன் பின்னர் தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அந்த தமிழ் மக்கள் பேரவையிலிருந்து விலகியிருந்தார்கள். இவ்வாறான பல்வேறுபட்ட வரலாற்று தவறுகளுக்கு விக்னேஸ்வரன் அவர்களும் ஒரு உடந்தையாக இருக்கக்கூடிய நிலையில் அவர் மீளவும் ஒரு ஒற்றுமை கோஷத்தை பேசி தமிழ் மக்கள் அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியை ஒரு அணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சி தொடர்பாக அவர் பேசியிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது தற்போதைய கள யதார்த்தத்தில் அதாவது சாத்தியமற்ற ஒரு விடயமாக இருக்கும். அதற்கான காரணம் தமிழ் மக்கள் பேரவை என்ற ஒரு விடயத்தை வைத்துக் கொண்டு விக்னேஸ்வரன் அவர்கள் நடாத்திய அரசியலின் காரணமாக இந்த வினிவரப்போகின்ற இந்த ஒற்றுமை விடயங்களிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒன்றாக இணைவார்கள் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்டிக்கொண்டு இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களுக்கு நாங்கள் சிறியதொரு வர்த்தக விளம்பர இடைவெளி சென்று விட்டு தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் இன்றைய நாளிதழ்களோடு. வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் ஒன்றிய பத்திரிகைகளில் வழியாக இருக்கின்ற செய்திகளை. நாங்கள் இதற்கு முன்பாக ஈழ நாட்டினுடைய முதன்மைச்சர்களை விரிவாக பார்த்திருந்தோம். அதன் அடிப்படையில் ஈழ நாட்டினுடைய ஏனைய பிரதான விடயங்கள் தொடர்பாக எங்களுடைய அபதங்களை நாங்கள் செலுத்தலாம். இலட்சியம் எட்டும் வரை எங்கள் பயணம் ஓயாது என்று இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனராஜாவுடனுடைய ஒளிப்படுத்தக்கூடியவாறாக செய்து ஒன்றிய பிரசரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவற்றை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். எந்த லட்சியத்துக்காக எமது இளையோர்கள் கடந்த காலத்தில் தம் உயிர்களை தியாகம் செய்தார்களோ அந்த இலட்சியத்தை எட்டும் வரையில் எமது பயணம் ஓயாது. இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனராஜா தெரிவித்துள்ளார். அவர் தொடர்பான விடயங்களை பார்க்கலாம். கிளிநொச்சி பசுமை பூங்காவில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கிளிநொச்சி மகளிர் அணி ஏற்பாடு செய்திருந்த மகளிர் தின நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் அந்த விடயங்கள் தொடர்பாக சுட்டிக்காட்டுகிறார். அவர் உரையாற்றிய விடயங்கள் தொடர்பாக பார்க்கலாம். கடந்த 2015 ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிற்பாடு தமிழர் தாயக பகுதிகளில் இருந்த 90,000 பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்காக நாம் ஆட்சியாளர்களிடத்திலே பேசினோம். அந்த 90,000 பெண் தலைமை குடும்பங்களுக்காக நான் பிரார்த்திக்கின்றேன். குறிப்பாக அப்போதிருந்த பிரதமர் மற்றும் ஜனாதிபதி நீதியமைச்சர் ஆகியோரிடத்திலே பேசினோம். இதன் அடிப்படையில் வரவு செலவு திட்டத்திலே பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்காக நிதிகள் ஒதுக்கப்பட்டன. அத்தோடு போராளி பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்காக நிதி ஒதுக்கீடுகளும் மேற்கொள்ளப்பட்டன. அவை திருப்தி அடையக்கூடிய விதத்தில் அமைந்தது என்று நான் சொல்லவில்லை. அதே போல் அனைவருக்கும் அந்த கொடுப்பனவுகளும் வேலை வாய்ப்புகளும் சரியாக போய் சேர்ந்தன என்றும் நான் சொல்லவில்லை. போரில் இழந்த பெண்கள் அனைவருக்கும் நான் அஞ்சலி செலுத்த வேண்டியவர்களாக நாம் அஞ்சலி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எமது இளையோர்கள் இந்த லட்சியத்துக்காக கடந்த காலத்தில் தமது இன்னுயிர்களை தியாகம் செய்தார்களோ அந்த லட்சியத்தை எட்டும் வரை எமது பயணம் ஓயாது.
பெண்கள் விடுதலை மாத்திரம் அல்ல, அதாவது பெண்கள் விடுதலை மாத்திரம் அல்ல, நம் இனத்தின் விடுதலைக்காகவும் நம் தேசத்தின் விடுதலைக்காகவும் தமிழரசு கட்சியின் மகளிர் அணியினர் போராடுவார்கள் என்ற விடயத்தையும் இங்கே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனராஜா குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக அந்த விடயம் என்று ஈழநாட்டினுடைய முதன்மை பக்கத்தில் இடம்பெற்றக்கூடிய பிரதானமான விடயமாக அமைந்திருந்தது. தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய விடயம் தொடர்பாகவும் இங்கே பார்க்கலாம். வெளிநாட்டிலிருந்தே அனைத்து வீதி விளக்குகளையும் மாத இறுதி வரை அணையுங்கள் மக்களிடம் கோருகின்றார் பசில் என்ற விடயம் தொடர்பாக பார்க்கலாம். நேற்று முதல் எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை தமது பிரதேசத்தில் உள்ள அனைத்து வீதி விளக்குகளையும் அணைக்குமாறு நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே கோரியிருக்கிறார். அது தொடர்பான விடயங்களை 11வது பக்கம் நோக்கி நாங்கள் பார்க்கின்ற போது இவ்வாறாக இந்த விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது என்றால், குறிப்பாக நாட்டிலேயே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த எரிபொருள் பற்றாக்குறை, அதே போன்று மின்சார தட்டுப்பாடு தொடர்பான விடயங்களை மையமாக படுத்தித்தான் நிதியமைச்சர் இந்த கோரிக்கையை விடுத்துகிறார். உள்ளாட்சி தலைவர்களும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் மின்சாரத்தை சேமிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் பசில் ராஜபக்சே கேட்டுக் கொண்டிருக்கிறார். அத்தோடு மின்சார பாவனையை குறைப்பதற்கான மாற்று வழிகள் குறித்து அறிவிக்குமாறும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறார் என்றவாறாக அந்த செய்திகள் இங்கே பிரசரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே பார்க்கலாம் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை செய்தி தொடர்பாக பார்க்கலாம். இந்த தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளை வெளியாக இருக்கின்ற செய்தி தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற போது தினக்குரல் பத்திரிகை இன்று தன்னுடைய முதன்மை செய்தியாக தந்திருக்கின்ற செய்தி, அரசியல் சதியின் ஒரு பகுதியே உயிர்த்த ஞாயிறு படுகொலை, மனித உரிமை பேரவையில் கர்தினால் மல்கம் ரஞ்சித் என்றவாறாக தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை செய்தி என்று பிரசரிக்கப்படுகிறது. அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு இஸ்லாமிய தீவிரவாதிகளை காரணம் என ஆரம்பத்தில் பேசப்பட்ட போதிலும் அது பாரிய அரசியல் சதி திட்டத்தின் ஒரு பகுதி என்பது விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளதாக கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இலங்கைகள் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் 14 நாடுகளைச் சேர்ந்த 47 வெளிநாட்டவர்கள், 82 சிறுவர்கள் உட்பட 269 பேரை பலி கொண்டதுடன் 500க்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இந்த படுகொலையின் முதலாவது எண்ணம் இதனை அதாவது இந்த முதலாவது எண்ணம் இதனை இது சில இஸ்லாமிய தீவிரவாதிகளின் நடவடிக்கை என்ற அபிப்பிராயத்தை உருவாக்கியது என்றவாறாக அந்த விடயம் இங்கே தொடர்ந்து செல்கிறது. 2வது பக்கம் நோக்கி நாங்கள் அவற்றை 2வது பக்கத்திலிருந்து பார்க்கின்ற போது பேராயர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய என்னைய விடயங்களை நாங்கள் விரிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். என்னிடம் பின்னர் இடம்பெற்ற விசாரணைகளில் இருந்து இது பாரிய சதித்திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை புலப்படுத்தியுள்ளது. நாங்களும் உண்மையை கண்டறிய முயலும் சிவில் சமூக அமைப்பினரும் தொடர்ச்சியாக வேண்டுகோள் விடுத்துள்ள போதிலும் தற்போதைய அரசாங்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்க தவறியுள்ளது. தாக்குதல் தொடர்பான உண்மைகளை கண்டறிவது, அதற்கு காரணமானவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கு பதில் நீதிக்காக குரல் கொடுப்பவர்களை துன்புறுத்தி மிரட்டு நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. இதன் காரணமாக அந்த பயங்கரமான குற்றம் இடம்பெற்று 3 வருடங்கள் ஆகிவிட்ட போதிலும் உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று என்ன நடந்தது என்பது குறித்து நாங்கள் இருட்டிலேயே உள்ளோம். இது வேதனைகள் சிக்கியுள்ள மக்களின் அடிப்படை உரிமைகள் மோசமாக மீறப்பட்டுள்ளது. கடந்த வருடம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை ஆரம்பித்துள்ள ஆதாரங்களை சேகரிப்பதற்கான பொறுமுறைக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையும் உறுப்பு நாடுகளும் தங்கள் ஆதரவை வழங்க வேண்டும் எனவும், உயிர்த்த ஞாயிறு படுகொலைகளின் பின்னால் உள்ள உண்மைகளை கண்டறிவதற்கான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான வழிமுறை ஒன்றை வகுக்குமாறும் நாம் கேட்டுக்கொள்கின்றோம் என்றவாறாகவும் பேராயர் மனித உரிமைகள் பேரவையிடம் இந்த கோரிக்கையை விடுத்திருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயம் என்று தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை செயலாளராக பிரசுரிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக வலம்புரி பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளை நாங்கள் இங்கே தொடர்ச்சியாக இதனோடு இணைந்து பார்த்துவிடலாம். சிறுபான்மையினர் ஓரங்கட்டப்படுகின்றார்கள், ஐநாவில் இலங்கை தொடர்பில் பிரித்தானியா கடும் விசனம் என்ற விடயம் தொடர்பாக பார்க்கலாம். சிறுபான்மை சமூகங்களை ஓரங்கட்டும் செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதாக ஐநாவில் இலங்கை தொடர்பான விவாதத்தில் பிரித்தானியா தனது கடும் விசனத்தை முன்வைத்ததாக அந்த விடயம் இங்கே 15வது பக்கம் நோக்கி செல்கிறது. அவை தொடர்பாக பார்க்கலாம். 15வது பக்கத்திலிருந்து அவருடைய மேலதிக விடயங்களை பார்க்கின்ற போது பிரிட்டன் என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்பதை நீங்களும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை தொடர்பான அறிக்கையிடலை மையப்படுத்தி ஜெனீவாவில் நேற்று தினம் விவாதங்கள் இடம்பெற்றிருந்தன. நேற்று காலை இடம்பெற்ற இந்த விவாதங்களில் இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் குறித்து பிரித்தானியா கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தது. பிரித்தானியா முன்வைத்த விமர்சனங்கள் வருமாறு, பொறுப்பு குரலில் தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்படாதமை தொடர்பில் நீங்கள் வெளியிட்ட கரசனையை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம்.
பல அடையாள மனதுரிமை வழக்குகளில் பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளமை தொடர்பில் நாம் வருத்தம் தெரிவிக்கின்றோம். இழப்பீடுகள் மற்றும் காணாமல் போனோர் தொடர்பான அரசாங்க நிறுவனங்களில் நடந்து வரும் பணிகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இது ஒரு விரிவான நல்லிணக்க மற்றும் பொறுப்பு குரல் செயன்முறையுடன் இணைந்திருப்பது மிகவும் முக்கியமானது. நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கில் காணி அபகரிப்பு குற்றச்சாட்டுடன் சிறுபான்மை சமூகங்களை ஓரங்கட்டும் செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதை நாங்கள் கரசனையுடன் கவனிக்கின்றோம் என்றும் பிரிட்டன் குறிப்பிட்டிருப்பதை பார்த்துக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே பிரிட்டன் தான் கடந்த வருடம் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தையும் கொண்டு வந்தது என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்குது. நடைபெறுகிறதான் தற்போது இலங்கையிலே இந்த சிறுபான்மை மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுகிற விடயங்கள், அதே போன்று மனிதுரிமை மீறல்கள் தொடர்பான விடயங்களையும் தன்னுடைய கரசனையோடு நேற்று ஐநா மனிதுரிமை பேரவையிலே பிரிட்டன் முன்வைத்திருப்பதை அந்த விடயங்களையும் இங்கே வளாகத்தில் புதிய புத்தர் சிலை என்ற பார்க்கலாம். தமிழ் மக்கள் செறிவாக வாழும் பகுதியில் அமைந்துள்ள வவுனியா தெற்கு, அதாவது சிங்கள பிரதேச சிலக வளாகத்திலும் புத்தர் சிலை நிறுவப்பட்டுள்ளது. வவுனியா தெற்கு பிரதேச சிலகம், அதாவது வவுனியா தெற்கு பிரதேச செயலாளர் மற்றும் பௌத்த பிகுகள் இணைந்து நேற்று குறித்த புத்தர் சிலையை பிரதேசத்தை செய்தனர் என்ற பாராகந்த விடயம் அமைகிறது. அது தொடர்பாக பார்க்கின்ற போது விரிவாக வவுனியா தெற்கு பிரதேச சிலகம் என்ற பாராகந்த விடயம் அமைகிறது. வவுனியா தெற்கு பிரதேச சிலகமானது, அதாவது இந்த சிங்கள பிரதேசமானது வவுனியா மன்னார் வீதியில் காமினி வித்தியாலயத்துக்கு அண்மையில் உள்ள புகையிரத கடவைக்கு அருகிலே அமைந்திருக்கிறது. குறித்த பகுதியானது தமிழ் மக்கள் செறிவாக வாழும் பகுதியாக உள்ளதுடன் குறித்த பிரதேச செயலகத்திலும் உதவி பிரதேச செயலாளர் உட்பட அதிகளவிலான உத்தியோகர்கள் தமிழ் முஸ்லீம் மக்களாகவே இருக்கிறார்கள். இந்த நிலையில் குறித்த பிரதேச செயலக வளாகத்தில் பிரம்மாண்டமாக பீடம் ஒன்று அமைக்கப்பட்டு புத்தருடைய சிலை அமைக்கப்பட்டுள்ளது. வடக்கில் இடம்பெற்று வரும் அரசின் பௌத்த மயமாக்கல் திட்டங்களுக்கு பிரதேச செயலகங்களும் உடந்தையாக செயற்படுகின்றனவா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியிருப்பதாக அந்த விடயங்களோடு இந்த செய்திகளும் அமைந்திருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் மழை வீழ்ச்சி கிடைக்கும் வரை மின்வெட்டு அமல் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு என்ற விடயமும் விளம்பர பத்திரிகையிலே சுட்டிக்காட்டப்படுகிறது. அவற்றை நாங்கள் விரிவாக பார்க்கின்ற போது மீண்டும் மழை வீழ்ச்சி ஏற்படும் வரை மக்களுக்கான மின் விநியோகம் மட்டுப்படுத்தப்படலாம் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருப்பதாக அந்த விடயம் அமைகிறது. அவை தொடர்பான விடயங்களை நாங்கள் விரிவாக பார்க்கின்ற போது கொழும்பு நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இந்த விடயம் தொடர்பாக சுட்டிக்காட்டுகிறார். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் ஜனகர் ரட்நாயக் அந்த விடயம் தொடர்பாக சுட்டிக்காட்டுகிறார். அவர் குறிப்பிடுகின்ற விடயங்களை பார்க்கலாம். இன்று முதல் மின்வெட்டு காலத்தை 2 மணி நேரமாக குறைக்க முடியும் என்று ஆணைக்குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை மின்வெட்டு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்படாமல் இலங்கை மின்சார சபையினால் மட்டுமே மேற்கொள்ளப்படுவதாக ஜனகர் ரட்நாயக்க பொதுமக்களுக்கு நிறைவுபடுத்தினார் என்றும் அந்த செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நேர்களே, தொடர்ச்சியாக நாங்கள் இணைய விடயங்களையும் இங்கே பார்க்கலாம். திருக்குறள் பத்திரிகைகளில் நாங்கள் இணைய விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கிற போது தற்போது ஆளுங்கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில பிளவுகள், அதே போன்று ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய அதிருப்திகள் தொடர்பான செய்திகள் ஒன்றையும் இங்கே திருக்குறள் பத்திரிகை தருகிறது. அவை தொடர்பாக தருகின்றோம். அரசில் இருந்து 11 MPக்கள் விரைவில் வெளியேறுவர், பிரதமரை சந்திக்கவும் மறுப்பு என்றவாறாக அந்த விடயம் அமைகிறது. அவற்றை பார்க்கின்ற போது அரசாங்கத்தின் 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தில் இருந்து விலகப்போவதாக எச்சரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை மக்களின் நாளாந்த வாழ்க்கையை பாதித்துள்ள பொருளாதார எரிபொருள் உணவு நெருக்கடிக்கு அப்பால் கடந்த வாரம் 2 அமைச்சர்கள் பதவி விலக்கப்பட்டதை தொடர்ந்து அரசாங்கத்தின் 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகப் போவதாக தெரிவித்துள்ளதால் புதிய அரசியல் நெருக்கடி உருவாகியிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அது தொடர்பாக நாங்கள் விரிவாக 2வது பகுதியிலிருந்து அதனுடைய மேலதிக விடயங்களையும் இங்கே பார்த்துக்கொள்ளலாம். விமல் வீரவன்ச உத்தியோகமன்பில் பதவி நீக்கப்பட்டமை அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார் உட்பட 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்திலிருந்து விலகப் போவதாக எச்சரித்திருக்கிறார்கள். நேரத்தில் குறிப்பிட வேண்டும், மைத்ரிபால சிறிசேனவுடைய எச்சரிக்கையை பொறுத்தவரையில் நாங்கள் தொடர்ச்சியாக கூறுவதை போன்றுதான் ஒரு மதன்மேற் பூனை போன்ற எச்சரிக்கையாக இருக்கும். அவர் அங்காளம் செல்ல மாட்டார், இங்காளம் செல்ல மாட்டார், 2 பக்கமும் செல்லப்போவதாக கூறிக்கொண்டு அவர் மதிலே இருப்பார். அவர் எந்த பக்கம் போவார் என்பது பெரும்பாலும் தெரியாத ஒன்றாக இருக்கும். அவருடைய முடிவுகளும் அப்படித்தான் இருக்கும். இருந்த போதிலும் ஒரு எச்சரிக்கை ஒன்றுக்காக அவர் வேறு ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்களை நாளைக்கு பார்த்துருந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம்.
அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட இருவரையும் மீண்டும் உள்வாங்கும் எண்ணம் இதனையும் வெளிப்படுத்தாத ஜனாதிபதி தற்போதைய அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட முடியாதவர்களுக்கும் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுபவர்களுக்கும் இடமில்லை என்று தெரிவித்துள்ளார். 11 அதிருப்தியாளர்களுடன் எந்த பேச்சுவார்த்தைகளையும் அவர் மேற்கொள்ளாத அதேவேளை தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை உள்ளடக்கிய அரசாங்கத்தை அமைக்கலாமா என்பது குறித்து கவனம் திரும்பியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் தற்போதைய குழப்ப நிலைக்கு தீர்வை காண்பதற்கான முயற்சியில் பிரதமர் ஈடுபட்டுள்ளார். வியாழக்கிழமை உதயகமனுள்ள பதவி நீக்கப்பட்டதை தொடர்ந்து 11 அதிருப்தியாளர்களையும் மலர்மாலைக்கு வந்து தன்னை சந்திக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இது இன்னொரு நெருக்கடியான தருணமில்லை என அதிருப்தியாளர்களுக்கு தெரிவித்துள்ள அவர் அரசியல் வேறுபாடுகளை கைவிடுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். எனினும் பிரதமர் வெள்ளிக்கிழமை பல மணி நேரம் காத்திருந்த போதிலும் அதிருப்தியாளர்கள் எவரும் பிரதமரை சந்திக்கவில்லை. பிரதமரின் அரசியல் வாழ்க்கையில் இவ்வாறு ஒரு அனுபவத்தை அவர் முதல் தடவை சந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இதேவேளை 11 அதிருப்தியாளர்களும் ஏன் பிரதமரை சந்திக்க வரவில்லை என பிரதமருக்கு நெருக்கமான அமைச்சர்கள் கேள்வி எழுப்பிய அதேவேளை உதயகமனுள்ள தங்களை பிரதமர் சந்திக்க வேண்டாம் என அழுத்தம் கொடுத்தார் என்று அவர்கள் தெரிவித்ததாக டெய்லி மிரர் பத்திரிகை தெரிவித்திருப்பதாக சுட்டிக்காட்டுகிறது. தினகுரல் பத்திரிகை இதனை அவர்கள் மஹிந்த ராஜபக்சேவுக்கு அறிவித்துள்ளனர். இதன் பின்னரே பிரதமர் தற்போதைய பொருளாதார எரிபொருள் நெருக்கடிக்கு முதலில் தீர்வை காண வேண்டும், மக்களுக்கு நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இதேவேளை நாங்கள் இதை விடயம் தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய செய்திகளிலும் சுட்டிக்காட்டியிருந்தோம். ஏனைய விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கிற போது தினக்குரல் பத்திரிகை பார்க்கலாம். இன்று முதல் 2 மணி நேர மின்வெட்டு என்ற விடயத்தை பார்க்கலாம். இன்று முதல் 2 மணித்தியால காலத்தை அதாவது மணித்தியால காலத்துக்கு இந்த மின்வெட்டை குறைப்பதற்கு முடியும் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டிருப்பதான விடயமாகத்தான் அந்த விடயம் அமைகிறது. இதுவரை நீங்கள் தந்திருக்கும் 5 மணித்தியாலம் 7.5 மணித்தியாலம் எல்லாம் இந்த மின்சார தடை தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டது. தற்போது இதனை 2 மணித்தியாலமாக அதாவது இன்றைய நாளிலிருந்து நாள்தோறும் 2 மணித்தியாலங்களுக்கு இந்த மின்சார தடையினை மேற்கொள்வதற்கான ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்பதாக இங்கே பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துகிறது. அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயத்தை பார்க்கலாம். இந்த விடயமும் இங்கே தினக்குரல் பத்திரிகையில்தான் பிரசுரித்திருக்கிறது. அது தொடர்பாக பார்க்கின்ற போதும் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த விடங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நிலக்கரி இருப்பு தொடர்பில் எந்த கவனமும் செலுத்தப்படவில்லை. எனினும் நீர் மின் உற்பத்தியின் மூலம் 5 GW மின்சாரத்துடன் 2500 MW மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நாளை முதல் 2 மணித்தியாலங்களுக்கு மின்வெட்டு காலம் குறையும். இதேவேளை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் மின்வெட்டு அமல்படுத்தப்படுவதில்லை. மின்வெட்டை அமல்படுத்துமாறு இலங்கை மின்சார சபையின் கோரிக்கைகளுக்கு மாத்திரமே ஆணைக்குழு அங்கீகாரம் வழங்குகிறது. பொது ஆணைக்குழுவினால் மின்வெட்டு தொடர் அதாவது மின்வெட்டு விதிக்கப்படுகிறது என்ற எண்ணத்தில் சில பிரிவினர் இருக்கின்றார்கள். மின்வெட்டு அமல்படுத்தப்படுவதற்கு எதிராக ஆணைக்குழு செயற்படுவதுடன் தினமும் தடையில்லாத மின்சாரம் வழங்குவதற்கு ஆதரவாக செயற்படுகிறது. ஆணைக்குழு தீர்மானங்களை எட்டினாலும் அது இலங்கை மின்சார சபை வழங்கிய காரணிகள் மற்றும் தரவுகளின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படுகிறது. மின் உற்பத்திக்கான எரிபொருள் மற்றும் நீர் பற்றாக்குறையே மின்வெட்டுக்களை அமல்படுத்துவதற்கான கோரிக்கைகளின் பின்னணியில் உள்ள காரணங்களாக இலங்கை மின்சார சபை மேற்கோள் காட்டியது. அத்துடன் அதற்கேற்பவே ஆணைக்குழுவினால் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருப்பதான விடயங்களையும் இங்கு உள்ளடக்கியதாக இன்று தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மைச்சரிகள் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இணைய விடயங்களை நாங்கள் இங்கே விரிவாக பார்க்கின்ற போது அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்க முடியாத நிலை, டீசல் பற்றாக்குறையால் 4000 கொள்களின் வாகனங்கள் முடக்கம் என்பதை தொடர்பாக பார்க்கலாம். எரிபொருள் நெருக்கடியினால் கொள்கலன் வாகனங்களினை இயக்குவதில் சிக்கல்கள் எழுந்துள்ளதாகவும் இதனால் அத்தியாவசிய பொருட்களை விநியோகிப்பதற்கான போக்குவரத்து தடைப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய இலங்கை கொள்கலன் வாகன உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுளா தெரிவித்திருக்கிறார். அவர் குறிப்பிட்டிருக்கிற கருத்துக்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். டீசல் பற்றாக்குறையால் சுமார் 4000 கொள்கலன் வாகனங்கள் என்றவாறாக அந்த விடயம் 2வது பக்கம் நோக்கி செல்கிறதையும் பார்க்கலாம். சுமார் 4000 கொள்கலன் வாகனங்கள் சேவையில் ஈடுபட முடியாத நிலைமை காணப்படுகிறது. இதன் காரணமாக நாட்டுக்கு அன்றாடம் தேவைப்படும் உணவு மருந்து மற்றும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களின் போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது. சுமார் 6000 கொள்கலின் வாகனங்கள் உள்ளதாகவும் அவற்றிலே 2000 மட்டுமே தற்போது சேவையில் ஈடுபடுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பொருட்களை ஏற்றிச் செல்லும் கொள்கலன் அதாவது ஏற்றிச் செல்லும் கொள்கலின் வாகனங்கள் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் இயங்கி வருவதால் வெளி மாவட்டங்களுக்கு பொருட்களை கொண்டு செல்வதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுகிறது. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சரக்கு போக்குவரத்து சேவைகள் முற்றிலும் கொள்கலின் வாகனங்கள் மூலம் மேற்கொள்ளப்படுவதாகவும் அந்த சேவைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும்
அவர்கள் தன் சங்கம் அதாவது கொள்கலன் வாகன போக்குவரத்துக்கான சங்கத்தினர் கருத்துக்களை வெளியிட்டிருப்பதாக சுட்டி காட்டப்படுகிறது. தொடர்ச்சியாக இன்னும் வேல்வரும் விடங்களை பத்திரிகைகள் எடுக்க நாங்கள் சிறிதொரு வர்த்தக விடம் இடைவெளியின் பின்னர் தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் விளம்பரம் பத்திரிகைகளோடு தொடர்ச்சியாக ஈழ நாட்டினுடைய செய்திகள் தொடர்பாக பார்க்கலாம். ஈழ நாட்டினுடைய முதன்மை பகுதியிலே வெளியாக இருக்கிறது கல்வி தகுதியை வெளிப்படுத்த 20 விதமான எம்பிக்கள் மறுப்பு என்ற செய்தி தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். 20 விதமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது கல்வி தகுமையை தெரிவிக்க மறுப்பு தெரிவித்துள்ளனர் என்று நாடாளுமன்ற அலுவலகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தை பிரயோதப்படுத்தும் உறுப்பினர்களின் அடிப்படை தரவுகளை சேகரிக்கவும் அவர்களின் கல்வி தகுதிகள் உள்ளடங்களாக அவர்களின் தனிப்பட்ட கோப்புகளை நாடாளுமன்றத்திலே பராமரிக்கவும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரின் கல்வி தகுமை தொடர்பு இலக்கம் என்பவற்றை நாடாளுமன்ற அலுவலகம் கோரியது. இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டு ஒரு வருடத்துக்கு அதிகமான காலம் கடந்துள்ள போதிலும் 80 விதமான நாடாளுமன்ற இரண்டுவாராக அந்த விடங்கள் இங்கே தொடர்ச்சி தொடர்பாக இங்கே பார்க்கலாம். 80 விதமான நாடாளுமன்ற உறுப்பினர்களே அந்த தகவல்களை வழங்கியிருக்கிறார்கள். எனினும் 20 விதமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னமும் அவற்றை வழங்காதுள்ளார்கள். சிலரிடம் விடவினாலும் அவர்கள் பல்வேறு காரணங்களை கூறி தகவல் வழங்குவதிலிருந்து நழுவிச் செல்கின்றார்கள் என்று நாடாளுமன்ற அலுவலக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எது எவ்வாறு இருப்பினும் நாடாளுமன்றத்தை பிரயோஜனப்படுத்தும் உறுப்பினர்கள் மக்களின் பிரதிநிதிகள் என்ற அடிப்படை தகுதி இருக்க வேண்டும். அதே போல அவர்கள் வழங்கும் தகவல்களில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். இவ்வாறு தகவல் வழங்க மறுக்கும் நாடாளுமன்றின் தகவல்களை பெற்றுத்தர சபாநாயகர்களை வலியுறுத்தியுள்ளதாகவும் அந்த அலுவலக அதிகாரி ஒருவர் தெரிவித்திருப்பதான விடயமும் இட நாட்டில் இன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இணைய விடங்களை நாங்கள் இங்கே பார்க்கின்ற போது ஒட்டுமொத்தமாக சீரழிகின்றது இலங்கை மனிதுரிமை நிலைமை. இராணுவமயமாக்கல் பயங்கரவாத சட்ட பாதிப்பு குறித்து ஜெனீவாவில் முறையிட்டார் ஹரி நேம்பி என்றவாறான விடத்தை பார்க்கலாம். பயங்கரவாத சட்டம் இராணுவமயமாக்கல் மற்றும் இலங்கையில் ஒட்டுமொத்தமாக சீரழிந்து பெறும் மனிதுரிமை நிலைமைகள் தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ ஐநா மனிதுரிமைகள் சபையின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளார். ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்காமல் தாக்குதலின் பின்னணியில் இருப்பவரை பாதுகாக்க நடவடிக்கை கவலைகளை எழுப்பியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். தன்னிச்சையான தடுப்பு காவல் சித்திரவதை மற்றும் குற்ற ஒப்புதல் வாக்குமூலங்களின் அடிப்படையில் தண்டனைகளை வழங்கும் பயங்கரவாத தடை சட்டத்தில் மாற்றங்களை செய்ய அரசாங்கம் தயங்குவது குறித்தும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் சுதந்திரமாக கருத்து தெரிவிக்க முடியாத நிலை மற்றும் அரச உயர்மட்ட பதவிகளில் இராணுவ அதிகாரிகள் நியமிப்பு சிறுபான்மையினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் ரஞ்சன் ராமநாயக்காவின் சிறைவாசம் குறித்தும் ஹரின் பெர்னாண்டோ தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் அத்தியாவசிய பொருட்களுக்கு கடன் தட்டுப்பாடு நிலவுகின்றமை மின்வெட்டு எரிபொருளுக்கான நீண்ட வரிசையில் நிற்பது மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு ஆகியவை குறித்தும் அவர் தெரிவித்துள்ளார். ஆகவே முன்வைப்போதையும் விட அதிகமான மனிதுரிமை அச்சுறுத்தல்களை தற்போது இலங்கை எதிர்கொள்வதாகவும் இலங்கை மக்களுக்கு சர்வதேச சமூகம் ஆதரவளிக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ கேட்டுக் கொண்டிருப்பதாக அந்த விடயங்கள் இங்கே ஈழ நாட்டிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய விடயங்களை இங்கே பார்க்கலாம். ஜாலில் தங்கத்தின் விலை உச்சம் தொட்டது என்ற மாதிரியான செய்தியை பார்க்கலாம். ஜாழ்ப்பாணத்தில் தங்கத்தின் விலை 1500 ரூபாவால் உயரடைந்து 1,32,000 ரூபா என வரலாற்றில் முதற்தடவையாக புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரால் சர்வதேச பங்குச்சந்தை மீதான முதலீடு குறைவடைந்து தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்துள்ளது. இதனால் உலக சந்தையில் தங்கத்தின் விலை பெருமளவு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் நேற்று திங்கட்கிழமை 22 கேரட் ஆவரண தங்கத்தின் விலை 1,21,000 ரூபாவாக உயரடைந்திருக்கிறது. கடந்த சனிக்கிழமை 1 பவுன் ஆவரண தங்கம் ஒன்றின் விலை 1,19,625 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது. 24 கேரட் தூய தங்கம் நேற்று பவுன் ஒன்றுக்கு 1,32,000 ரூபாவாக அதிகரித்துள்ளது. சனிக்கிழமை 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 1 பவுன் 1,30,500 ரூபாவாக காணப்பட்டது என்றவாறாகவும் இந்த அதிகரிப்பு தொடர்பாக உள்ளநாடு பத்திரிகை சுட்டிக்காட்டி இருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான மோதல் நிலைமை தொடர்பான விடயங்களை சுட்டிக்காட்டி உதாரணமாக சுட்டிக்காட்டி இந்த செய்திகளை இங்கே தந்திருக்கிறது உள்ளநாடு பத்திரிகை. தொடர்ந்து மேலே விடயங்களை பார்க்கின்ற போது கொரோனாவுக்கு எண்மர் மரணம் என்றவாறான செய்தியை பார்க்கலாம். அது உள்ளநாட்டிலே பிரசுரிக்கப்படுகிறது. கொரோனா தொற்றால் நாட்டில் நேற்று முன்தினம் மட்டும் 8 பேர்
உயிரிழந்தனர் என்று அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. 30 வயதுக்குட்பட்ட ஓர் ஆணும் 30 முதல் 59 வயதுக்கிடைப்பட்டவர்களில் இந்த வாராக இந்த விடுதலைவாக தொடர்ச்சியாக பார்க்கிற போது ஓர் ஆணும் 60 வயதுக்கிடைப்பட்டவர்களில் 3 ஆண்களும் 3 பெண்களுமாக 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக உயிர்ந்தோரின் மொத்த எண்ணிக்கை 16,339 ஆக உயிரிழந்திருக்கிறது என்றும் அந்த செய்திகளையும் இங்கே ஈழ நாடு பத்திரிகை தந்திருக்கிறது. ஏனைய விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கலாம். ஏனைய பத்திரிகைகள் இருந்து நாங்கள் ஏனைய விடயங்களை பார்க்கிற போது பழம்புரி பத்திரிகை இருந்து பார்க்கலாம். நாடு சீர்குலைந்துள்ளதால் தொடர்ந்து அமைதியாக இருக்க மாட்டோம், ஐதேக எச்சரிக்கை விடயத்தை பார்க்கலாம். பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகளை உறுதிப்படுத்த முடியாவிட்டால் அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என அகில தேசிய கட்சி கோரிக்கை விடுத்திருக்கிறது. அகில தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டாரா இந்த கோரிக்கையை விடுத்திருப்பதாக அந்த விடயம் 15வது பக்கம் நோக்கி செல்கிறது. நாங்கள் பார்க்கலாம் 15வது பக்கத்தில் இருந்து அவிரமான விடயங்களை. பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி பொதுமக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் 2 வருடங்களில் நாட்டை சீர்குலைத்துள்ளது. தொடர்ந்து நாம் அமைதியாக இருக்கப் போவதில்லை. பொருட்களை வழங்குவதற்காக நாடு முழுவதும் மக்கள் வரிசையில் நிற்பது அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டது என்பதை காட்டுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை பிரயோகிக்கும் நோக்கில் எதிர்வரும் 25வது தேதி கொழும்பு ஹைட் பார்க் மைதானத்திலே போராட்டம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது நாட்டை பாதுகாக்கும் தேசிய நிகழ்வாக அமையும் என்றும் பாலித ரங்கே பண்டார தெரிவித்திருப்பதாக அந்த விடயங்களும் இங்கே விளம்பர பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறீர்களே. தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகை பக்கம் செல்லலாம். உதயன் பத்திரிகையினுடைய இணைய செய்தி தொடர்பாக அவதாரங்களை நாங்கள் செலுத்துகின்ற போது தெற்காசியாவின் மிகப்பெரிய சீமெந்து தொழிற்சாலை திறப்பு விரைவில் உள்ளூர் தேவைகள் முழுமையாக பூர்த்தி அடையுமா என்ற விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. பற்றி பார்க்கலாம். ஹமாந்தோடை மாவட்டத்தின் மகாம்புர லங்கா கைத்தொழில் வலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட என்ற இலங்கையினுடைய மிகப்பெரிய சீமெந்து தொழிற்சாலை நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டிருப்பதாக அந்த விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது. அது தொடர்பாக பார்க்கலாம். 15வது பகுதியில் அதனுடைய மேலதிக விடயங்களை தந்திருக்கிறது இங்கே இந்த பத்திரிகை. அவற்றை நாங்கள் விரிவாக பார்க்கின்ற போது இந்த தெற்காசியாவினுடைய மிகப்பெரும் சீமெந்து திறப்பு விழா தொடர்பான விடயங்களை நீங்கள் எங்களுடைய செய்திகளிலும் நீங்கள் அவதானித்து இருப்பீர்கள். அதன் அடிப்படையில் நடந்த விடயங்களும் இன்று பத்திரிகைகளிலும் இடம்பெற்றிருக்கின்றன. தெற்காசியாவிலே மிகப்பெரிய சீமெண்ட் தொழிற்சாலையான லங்கா சங்ஸ்தா சீமெண்ட் கோர்பரேஷன் என்ற இந்த பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் உற்பத்தி நடவடிக்கைகள் நேற்று முற்பகல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தலைமையிலே ஆரம்பிக்கப்பட்டது. 63 ஏக்கர் பரப்பளவில் நவீன வசதிகளை கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த சீமெண்ட் தொழிற்சாலையின் வருடாந்த உற்பத்தி கொள்ளவு 4 மில்லியன் மெட்ரிக் டன் எனவும் முதற்கட்டமாக 2.8 மில்லியன் மெட்ரிக் டன் சீமெந்தை உள்நாட்டு சந்தைக்கு வழங்கும் எனவும் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. சர்வதேச போக்குகளுக்கு ஏற்ப தொழிலாளர்களுக்கு பதிலாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொருட்களை கையாளும் வகையில் தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. லங்கா சங்ஸ்தா சீமெந்து தொழிற்சாலையானது சாதாரண போர்ட்லேண்ட் கொம்பசிட் மற்றும் பிளெண்ட் என்ற போன்ற அந்த அனைத்து வகையான சீமெந்துகளையும் தயாரிக்க திட்டமிட்ட அதாவது ஏற்கனவே சாதாரண சீமெந்து வகைகளை தயாரிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுது. மேலும் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் புதிதாக அதாவது ஜனாதிபதி மற்றும் பிரதமர் புதிதாக நிர்மாணிப்பதற்கு உத்தேசித்துள்ள உருக்கு தொழிற்சாலைக்கான அடிக்கலையும் நேற்று அங்கு நாட்டி வைத்தார்கள். குறித்த வளையத்தில் உருக்கு தொழிற்சாலை ஒன்று அதாவது உருக்கு தொழிற்சாலை ஒன்று அமைக்கப்பட இருப்பதாகவும் அதற்கான அடிக்கலும் குறித்த அந்த வளையத்திலே நாட்டி வைக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. 250 ஏக்கர் நிலப்பரப்பில் நிர்மாணிக்கப்படும் புதிய உருக்கு ஆலைக்கான முதலீடு 400 மில்லியன் அமெரிக்க டாலர். இதன் உற்பத்தி செயல்முறை 2024 பின்னர் ஆரம்பமாகும் என்றவாறாகவும் அந்த செய்திகளும் இங்கே உதயன் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் நான் தொடர்ச்சியாக இங்கே மற்றொரு விடயத்தை உதயன் பத்திரிகை பார்த்து விடலாம். பெரும் சனத்திரல் புடைசூழ பியூஸ்லஸின் உடல் அடக்கம் என்ற விடயம் தொடர்பாக பார்க்கிற போது மாலத்தீவில் கடந்த மாதம் 26வது தேதி உயிரிழந்த இலங்கை தேசிய அணியின் உதயபந்தாட்ட வீரர் டக்சன் பியூஸ்லஸின் பூத உடல் நேற்று திங்கட்கிழமை மாலை 5 மணியளவில் மன்னார் பொது சிவமக்காலையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. நேற்று பிற்பகல் 1 மணியளவில் இறுதி அஞ்சலி நிகழ்வுகள் மன்னாரில் உள்ள அன்னார் இல்லத்தில் இடம்பெற்றது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள், உப தவிசாளர்கள், உறுப்பினர்கள், திணைக்களங்களுடைய தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள், தேசிய கால்பந்தாட்ட
பிரதிநிதிகள், அதே போன்று இளைஞர் கழக அங்கத்தவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், வர்த்தகர்கள், முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் என்று பல ஆயிரக்கணக்கானவர்கள் இறுதி அஞ்சலிகள் விலை கலந்து கொண்டிருந்தார்கள் என்றும் அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது. மிகுந்த அதாவது மக்களுடைய கண்ணீர் அஞ்சலியோடு அவருடைய இறுதி நல்லடக்க நிகழ்வுகள் இடம்பெற்றதாகவும் அந்த விடயங்கள் அமைந்திருக்கிறது. இந்த விடயங்களோடு நாளினுடைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்ற நேரங்களே பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக இன்று பார்வையிடக்கூடியதாக இருந்தது. இன்றைய பத்திரிகைகளிலே வெளியாக இருந்த பெரும்பாலான விடயங்களை நாங்கள் உங்களுக்கு முடிந்த அளவு தந்திருக்கின்றோம். குறிப்பாக இன்று மகளிர் தினத்தை கொண்டாடுகிறவர்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக மிளவும் ஒரு தடவை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய பத்திரிகைகளை பேசிக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் டான் தமிழொழியின் நிகழ்ச்சிகளோடு. வணக்கம். டான் தமிழொழியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.